அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா July 27. இப்போ டைம் வந்து ஒரு 9:52 ஆகுது. நமக்கு மார்க்கெட் தொடர்ந்து அப்போசைட் மூவ்மெண்ட் கொடுத்ததில் பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ அதனால் க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்னுடைய ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேனுடைய டவுன் ட்ரெண்ட் செல் ட்ரெண்டுடைய கண்டினியூஷனாக ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போச்சு. ப்ரீவியஸ் டே பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் போல் ஒரு 1 o'clock மார்க்கெட்க்கு அப்புறம் செல் கால் ஜெனரேட் ஆச்சு. அப்போலேருந்தே அந்த டவுன் சைட் மொமெண்டமில் போயிட்டே இருந்தது. ஒரு ஃப்ளாட் ட்ரேட் ஒரு 1 hour கழித்து டவுன் சைட் இறங்கி 3 o'clock மேலெல்லாம் நல்லா கீழே மார்க்கெட் போச்சு. இன்றைக்கி ஓப்பனிங் அதில் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இன்றைக்கி ஒரு 30 minutes கழித்து ஒரு 9:50 அப்புறம் பார்த்திங்கன்னா பைக்காலாம் வந்து சேஞ்ச் ஆகுது. நமக்கு பைக்கால் கிடச்சது கரெக்டாக 36,400 ரேஞ்ச் கிட்டக்க கிடச்சிருக்கு. எப்பயும் மார்க்கெட் வந்து ஒரு ரவுண்டான ரேஞ்ச் கிட்டக்க கால் கிடச்சிச்சின்னா மார்க்கெட் அந்த ரேஞ்சில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும்னே சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்கு போகும்போதெல்லாம் செல் பண்ணி டவுன் சைட் தள்ளுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இந்த சார்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு கைடன்ஸாக இருந்து ஹெல்ப் பண்ணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி. அதாவது நீங்கள் இப்போ சார்ட்டை டெய்லி ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க. இப்போ ட்ரெண்டு மாறுது, இந்த சார்ட்னுடைய பிரேக் அவுட் படி எதுவும் ட்ரெண்ட் மாறுச்சு அப்படின்னா நமக்கு உடனே எப்படி இன்டிமேட் பண்ணோம்னா கேண்டிலுடைய கலரை சேஞ்ச் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வீடியோ ஓப்பனிங்கில் நீங்கள் பைக்கால் பார்த்துருப்பீங்க. ஸோ கேண்டில் கலர் க்ரீன் கலராக மாற்றிடுச்சு. அடுத்து என்ட்ரி எங்கே எடுக்கலான்றதுக்கு கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட். மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். இந்த மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் எவ்ரிடே அதுவே கேண்ட்ஸ்டிக் பிரேக் அவுட் நடக்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்து இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை நீங்கள் ஒரு ஹெல்ப்பிங் டூலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ட்ரி பாயிண்ட் ரொம்ப கிளியராக ஃபஸ்ட் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன் தான். பை அட் 36,397, ஒரு 400லேருந்து 3 points டவுனில் இருக்குது. இதுதான் உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட். ஃப்யூச்சர் ட்ரேடர்ஸ் இதுக்கு கம்மியாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக என்ட்ரி எடுக்க வேண்டியதான். என்ட்ரி பாயிண்ட் கீழே தான் ட்ரேடிங் போகுது. ஆப்ஷன் ட்ரேடர் கால் ஆப்ஷன் எடுத்து பை பண்ணிக்கலாம். அடுத்து ஃபஸ்ட் டாரட் பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் ட்ரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு காமனாக டெய்லி ட்ரேடு பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு எக்ஸிட் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் டாரட் தான். 36,488, ஒரு 91 points டிஃப்ரென்ஸ் இருக்குது. இல்லை எக்ஸிட் ஆயிருங்க, இல்லை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன், என்னுடைய கான்செப்ட் படி இன்னும் நல்லா போகும்னு நினைக்கிறவங்க செகண்ட் டார்கெட் வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எவ்ரிடே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இதில் கால் ஜெனரேட் ஆகிட்டு வரும். அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் உங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 10-10 ஆகுது. பை கால் ஜென்ரேட் ஆனது ஃபஸ்ட்டு ஒரு 10 minutes ஃப்ளாட் ட்ரேடாக போச்சு. மார்க்கெட்டால் 36,400 டச் பண்ணி முடிஞ்சே தவிர அதை பிரேக் அவுட் பண்ணி மேலே வர முடியல. ஆஃப்டர் 10 o'clock மார்க்கெட் ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம், 36,420, 440, 460 கண்டினியூஸ் பிரேக் அவுட். அதுக்கப்புறம் இப்போ 10-10 பாருங்கள், ஃபஸ்ட் டாரட்டே பிரேக் அவுட் கொடுத்து 36,490 மேலே ட்ரேடிங் வந்து போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ஜென்ரேட் ஆன ஃப்யூச்சரில் வந்து ஒரு கால் மொமெண்டம் கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட். ஒரு ஆப்ஷன் சார்ட்டில் கால் வந்தால் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இருக்கும். ஆப்ஷன் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 478 பை கால் வந்திருக்கு. இது ஒரு இந்த மணி ஆப்ஷன், 36,000 கால் ஆப்ஷன். 478 வந்த பை கால் இப்போ 560 ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடச்சா நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூல் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.